பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. ஹலோ சொல்லுங்க மேனேஜர். என்ன அருண், ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பசங்க எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன மேனேஜர் இப்படி கேட்டீங்க? நம்ம பசங்களாம் தீயா உழைச்சானுங்க. அதுக்கு இல்லை அருண், நான் ஏன் கேட்குறேன்னா, கிளைண்ட்டோட டார்கெட்டை இன்றைக்குள்ளே நம்ம முடிச்சாகணும். இது உங்களுக்கே நல்லா தெரியும். மேனேஜர் டார்கெட்டை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துறேன். ஓகே அருண், கேரி ஆன். ஓகே மேனேஜர். அட மணி 10 ஆயிடுச்சு, இவங்கெல்லாம் லாகின் பண்ணானுங்களான்னு தெரியல. சரி, இவங்களுக்குலாம் ஒரு கால் போட்டு பார்ப்போம். இது வேற அச்சா, போடுறா போடுறா, தூக்குடா அதெல்லாம் என்ன நான் சொன்னதே சொல்லுங்க. சரிப்பா செஞ்சிருப்பா. ஓகே டியல், பாய் டியல். அப்படியே அந்த பார்த்தாக்கும் ஒரு காலை போட்டு பார்த்துரும். அச்சோ டியல் கால் பண்றாளே. ஹலோ பார்த்தா. ஆ டியல், செத்த நேரம் இருக்கீங்களா? நீக்கு கொஞ்சம் காயத்ரி மந்திரம் மிச்சம் இருக்கு, சொல்லிட்டு டக்குன்னு வந்துடுறேன். ஆ சரிப்பா சரிப்பா. யோ யோ ந பிரச்சோதயா, இன்னைக்கு ஒர்க் நல்லபடியா போகணும், அதுக்கு நீ தான்ப்பா உதவி செய்யணும். இவனை மாதிரி ஒருத்தந்தா போதும், சீக்கிரமா மேனேஜர் ஆகிடும். ஆ சொல்லுங்க டிஎல், லாகின் பண்ணிட்டியாப்பா? டிஎல் லாகின்லாம் பேஷா பண்ணிட்டேன். உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த டார்கெட் மட்டும். டிஎல் டார்கெட்டை பற்றிலாம் கவலையே படாதே, தயிர் சாதம் மாதிரி டக்குன்னு பண்ணி கொடுத்துறேன். தயிர் சோறோ தக்காளி சோறோ பார்த்து செஞ்சு கொடுத்துருப்பா. ஓகே டிஎல். அப்படியே அந்த கார்த்திக்கும் ஒரு காலை போட்டுருவோம். இந்த லவ் பர்ட்ஸ் மாதிரி நம்மளும் எப்பயும் பிரியாம இருக்கணும். லவ்யூடா பாப்பா. ஐயோ டிஎல், நீ சொல்றா அப்புறம் உங்க அப்பாலாம் என்ன பண்றான்? அச்சோ டிஎல் கால் பண்றாரு. பேசினா இவ திட்டுவான், பேசலன்னா அவ திட்டுவா. என்ன பண்ணலாம் சொல்லோ? டிஎல் கால் பண்றான், பேசிட்டு வந்துட்டா. ஓகேம்மா சொல்லுங்க டிஎல். என்ன கார்த்திக், ரொம்ப பிஸி போல? அப்படிலாம் இல்லை டிஎல், நம்ம ஒர்க்கை பற்றி தான் நம்ம சீனியர் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும் கார்த்திக், நீங்க ஒர்க்ல எவ்வளவு சின்சரா இருக்கீங்க. டார்கெட் மட்டும் டிஎல் இங்க என்ன சொல்லுது? டார்கெட் டார்கெட் சொல்லுதா? சொல்லுதாப்பா. சொல்லுது டிஎல், அதெல்லாம் முடிச்சிடலாம். என்னது முடிச்சிடலாமா? முடிச்சிடுறேன் டிஎல். முடிச்சிருப்பா. ஓகே டிஎல். ஒர்க் நல்லா தீயா போயிட்டு இருக்கு, அப்ரைசல் கன்ஃபார்ம் ஆயிடும் போல. நம்ம தூக்கத்தை போடுவோம். மச்சா மச்சா, அந்த கண்ணு குடுறா, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. அதெல்லாம் தர முடியாது. இருறா, அவனை உன பாம்பு போட்டே சாவடி. ஏய் பாத்தா. சொல்லுங்கம்மா. சத்தர ராசன் கடைக்கு போயிட்டு வந்தறியா? அம்மா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஒர்க்ல இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதேல்னு. மிச்ச காசு நீனே வெச்சுக்கடா. மிச்ச காசா? சரிம்மா, ஏதோ சொல்றேல், அந்த பையன கொண்டாங்க. சொல்றா பாப்பா. யார் கிட்ட அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? டிஎல்ரா, சும்மா சும்மா கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்கான்டா, வேற வேலை இல்ல. ஓஹோ, அப்ப நான் கூட சும்மா சும்மா கால் பண்றேன், அப்ப நானும் தொல்லையா? அப்படி சொல்லடா பாப்பா. அப்ப வேற எப்படி? இப்ப சொல்லு, நான் முக்கியமா இல்ல உனக்கு ஒர்க் முக்கியமா? நீ ஒர்க்கும் வேற வேறடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் முக்கியமா இல்ல ஒர்க் முக்கியமா சொல்லு. நீ தான முக்கியம், ஒர்க் கடகுது. அப்ப நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டோட பாப்பிக்கு பர்த்டே, கண்டிப்பா போறோம். நாளைக்கா? ஆமா நாளைக்கு தான். நாளைக்கு முடியாதுடா, லீவ் தர மாட்டாங்க. நான் தான் முக்கியம் சொன்னேன். அப்ப பாத்தியா, ஒர்க் தான் உனக்கு முக்கியம் இல்ல? ஃப்ரெண்டோட பப்பிலாம் இப்ப ரொம்ப முக்கியமா? ஆமாடா எனக்கு ரொம்ப முக்கியம் தான். நீ வரியா இல்லையா சொல்லு, என்ன கூட்டிட்டு போக மாட்டியா? புரிஞ்சுக்கோடா. சொல்றா. ஆமாடி சொல்லு. ஒர்க் தானே முக்கியம். என்னப்பா? ஆ நான் சாப்பிட்டியா லெக் பீஸ் வச்ச பிரியாணி எப்படி இருந்துச்சு? ஆ சூப்பரா இருந்துச்சு. ஆ அதெல்லாம் அந்த சாலரியில தான் வாங்குனது. ஆ ஆ உன் பர்த்டேக்கு இவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுத்தீல? ஆமா. என்ன இப்ப அதுக்கு? ஆ அதெல்லாம் அந்த சாலரியில தான் வாங்குனது. என்னடா நீ சொல்லி காட்டுற எல்லாத்தையும்? ஏய் ஆமாடி சொல்லி காட்டுறேன்டி, ஒர்க் தானே முக்கியம். ஏய் பிரேக்அப் டா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. போடா பிரேக்அப் டி. ஆ பிரேக்அப் டி. அவனை வந்து கால் பண்ண, உங்க அப்பா வந்து சிறப்பால் அடி பண்ணி. ஏய் அவன் நானே அடி பண்ணடா, போடா. என்னடா மணி இவ்வளவு ஆயிடுச்சு, நம்ம வர பொறுப்பெல்லாம் தூங்கிட்டோமே. சரி ஒர்க் எவ்வளவு பொறுப்புன்னு பாக்கலாம்.
சொல்லுங்க டிஎல். நப்பாராம், நீ லாகின் பண்ண மாதிரி காமிக்கலா. டிஎல் லாகின் பண்ண போற டிஎல். மச்சான் மச்சான், ரிட்ரீவ் பண்ணா, ரிட்ரீவ் பண்ணா. என்னது ரிட்ரீவ் பண்ணுமா? ரிட்ரீவ் இல்ல டிஎல், ரீட்ரை. பேஜ் லோட் ஆகல, அதான் ரீட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நப்பா சொல்ற. தோ பண்ண போற டிஎல், தோ லாகின் பண்ண போற. ஓகே டிஎல். மச்சான் மச்சான், நீ வாடா வாடா சொல்றா. டேய் டேய், பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டானே. என்ன பார்த்தா வர்க்கும் ஜீரோல காட்டுது. கம்ப்யூட்டர் போய் சொல்லணும், ஆனா பார்த்தா போய் சொல்ல மாட்டான். என்ன இப்படி எல்லாரும் சொதப்பிட்டானுங்க? இந்த கார்த்திகாவது கை கொடுப்பான், அவன் கால் பண்ணுவான். இஸ் ஸ்பீக்கிங் டு சம்வன் எல்ஸ். யாரா இவன் பிசிக்கு போனானா இருப்பான் போல. ஹலோ கார்த்திக். ஏய், எதுக்கு இப்ப கால் பண்ண? ஒட்டே தடவை சொல்லியிருக்கேன் கால் பண்ணாதன்னு. பிரேக்கப்னா பிரேக்கப் தான். என்னது பிரேக்கப்பா? ஐயோ டிஎல், நீங்களா? ஓ, அப்ப யாரப்பா எதிர்பார்த்த? உங்களை தான் டிஎல் எதிர்பார்த்தேன். நீ என்ன எதிர்பார்க்கறது இருக்கட்டும்ப்பா, நானும் உங்ககிட்ட கொஞ்சம் ஒர்க் எதிர்பார்ப்பல. டிஎல் ஒர்க் தானே, இதோ வந்துகிட்டே இருக்கு. இது வந்துட்டு இருக்கா? ஐயோ, இவ வேற கால் பண்றாளே. ஹோல்டா. ஹா சொல்றா பாப்பா? யார் கிட்ட மறுபடியும் பேசிட்டு இருக்க? டிஎல் கிட்ட தான பேசிட்டு இருக்கேன். அப்ப உனக்கு இன்னும் ஒர்க் தான் முக்கியம். இல்லடா, நீ தானே நாளைக்கு லீவ் கேட்க சொன்னா, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஏய், அப்ப நாளைக்கு பப்பி பார்க்க போறோமா? ஆமாடா பாப்பா, ஒர்க் வேற போற மாதிரி இல்ல. இந்த முதல்ல வாய வர கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டானே மேனேஜர். அருண், நான் அப்பயே சொன்னேன் உங்ககிட்ட டார்கெட் எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள முடிக்க சொல்லி. கிளையண்ட்ஸ் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. சரிங்க மேனேஜர், என் அப்ரைசல்ல மட்டும் கை வச்சிடாதீங்க. சாச்சா, உங்க அப்ரைசல்ல மட்டும் என் கையே வைக்கல அருண். தேங்க் யூ மேனேஜர். அப்பாடா, அதுக்கு பதிலா உங்க வேலையும் உங்க டீம் மெம்பர்ஸ் வேலையும் தூக்கிட்டோம் மேனேஜர். நோ. சாரி அருண், எங்களால வேற எதுவும் பண்ண முடியல. சரிடா, மூட்டு ஃபோனை விடா. என்ன அருண் மரியாதைலாம் பேசுறீங்க? உனக்குலாம் என்னடா மரியாதை வேண்டியது இருக்கு? போன மாசம் மூணு நாள் என்ன ஆஃபீஸ்லயே உட்கார வச்சு ஞாபகம் இருக்கா? அது திருப்பி வந்து பார்த்தா என்ன காணும்னு எங்க வீட்லயே போச்சு வச்சு விட்டுருக்காங்களா? என்னைய போய் வேலையை விட்டு தூக்கிட்டீங்கடா உங்களை. அருண், யூ ஆர் டாக்கிங் டூ மச். சரா சரா, ஃபோனை விடா. அடுத்தது உங்களுக்கு தான்டா. இஸ் ஸ்பீக்கிங் டு சம்வன் எல்ஸ். ஆஹா, இஸ் ஸ்பீக்கிங் டு சம்வன் எல்ஸ். ஓஹோ, இரு அண்ணன் நம்பர்ல இருந்து கால் பண்றேன். நீ சொல்கிறா பாப்பா. ஆமாண்டா, வேறு என்னடா பண்ணுறது? ஆ பாப்பா, அண்ணன் நம்மளேருந்து கால் வருது, யாருன்னு பார்த்துட்டு வந்துட்டா. ஆ ஹலோ மச்சான், நான் தான்டா. ஆ சொல்கிறா மச்சான். என்ன லவ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? லவ்வா? நல்லா போகுதுடா. ஏதோ இப்போ தான் நல்லா பேசிகிட்டு இருக்கோம். மாமனார் வீட்டிலலாம் எப்படியே? மாமனாரா? அவருக்கு என்னடா மல்லிகை கடை வச்சிருக்காரு, நல்லா பெருசா. நீ ஒன்று பண்ணு, நாளிலேருந்து நீ அங்கே பொட்டலாம் போட போயிடு. யார் சொன்னீங்க? அடுத்தது அந்த பார்த்தாதான். அண்ணன் நம்பர்ல இருந்து கால். பாத்தா எங்கடா இருக்க? ஆமா, இதோ ஜாமான்லாம் வாங்கிட்டேன். இந்த பேஷா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீர் ஒன்னு சொன்னீரே, தைசோ நன்னா கிண்டுவேன்னு. அத வட பயணி கோயில கிண்ட ஆள் இல்லையா? நாளைக்கு நீங்க அங்க போய் வேலைக்கு சேர்ந்துருங்க. யார ஒருத்த மிஸ் ஆகுறானே? ஆ ஹலோ. ஆ மச்சான், வாடா வாடா வாடா, போடா போட போடா. ஏய் வாடா வாடா. ஏய் மச்சான் மச்சான், எனக்கு தெரியாது இன்னைக்கு சிக்கன் டின்னர் நம்ம தான் அடிச்சாகணும். ஆ ஆ, நீ வாடா. ஐயோ, இவன் வேற கால் பண்ணுறானே. என்ன பாராம், லாகின் பண்ணிட்டியா? டிஎல், மணி இப்போ 9:55 தான் ஆகுது. லாகின் பண்ண இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஏன் டிஎல் லாகின் பண்ண லாகின் பண்ண உயிரை வாங்குறீங்க? டே பச்சி பைத்தியமே, மணி இப்போ 9:55. நைட்டா? டிஎல், இது லாகின் பண்ணிடுறேன் டிஎல். நீ லாகினே பண்ண தேவையில்லை, உனக்கு லாகின் ஒன்று கிடையவே கிடையாது. இவனை கிட்ட வேலை பார்த்து மூணு வேலை சோறு இல்லாமல் சாவுறதை விட ஊருக்கு போய் விவசாயம் பார்த்து ஊருக்கே சோறு போடுவோம். அந்த தஞ்சாவூருக்கு ஒரு டிக்கெட்டை போடு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மேல இருக்க பெல் ஐகானை டிங்னு பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.